இப்போ நம்ம அடுத்தாங்கல பார்த்துருக்குது சிற்றிறால் மீன். இறால் மீனில் சிற்றிறால் மீனை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதோடைய தொடர்ச்சி தான் இது. அது என்னங்கிறத இப்போ சொல்லுவாங்க, கவனிச்சுக்கோங்க. சிற்றிறால் மீன் ரயன்கோடெல்லா அக்குலேட்டா. குணம்: சிற்றிறால் மீனை உண்ணில் மலசல பந்தமும் பசியும் நீங்கும். ஸ்லேத்மம், கரப்பான், அக்னிமந்தம், வாய் நீர் ஊறல் ஆகிய இவைகள் உண்டாகும். உபயோகிக்கும் முறை: இதனை பாகுபடி குழம்பிட்டு அன்னத்துடன் உபயோகிக்க இச்செயலில் கூறப்பட்ட குணங்கள் யாவும் சித்திக்கும். இதுலேயும் கொஞ்சம் வகையான ஒரு சில தீமைகளும் இருக்கு, ஒரு சில நன்மைகளும் இருக்கு. அதனால இதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இறால் மீனை நம்ம எப்படி சாப்பிட்றோம், இறால் மீனால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள், அதில் உள்ள மருத்துவ குணங்கள் இப்போ வந்து பதிவு பண்ணதுக்காகவே வந்திருக்காங்க. இப்போ நம்ம சொல்றது எல்லாமே சின்ன இறால் மீனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது பெரிய இறாலுக்கு நீங்கள் போயிடாதீங்க, சின்ன இறாலுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஆனால் சின்ன இறாலை நம்ம எப்படி சாப்பிட்டாலும் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் செய்யும் தீமைகள் செய்யும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்காண்டி சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க பதிவு பண்ணுவாங்க, கவனமாக பாருங்க. இறால் மீன் பிரான்ஸ். குணம்: இறால் கறியை உண்ணில் வாயு, அக்னிமந்தம், வயிற்றுப்பிசம், சீதளம், தினவு, இரத்த மாமிசத்தாது இவைகள் விருத்தியாகும். விருத்தியாகும், விருத்தி ஆகுறதுல என்னெல்லாம் சொல்லுங்க? வாயு, வாயு விருத்தி ஆகக்கூடாது, விருத்தி ஆகுது. அடுத்தது அக்னிமந்தம், அக்னிமந்தம் விருத்தி ஆகக்கூடாது, விருத்தி ஆகுது. வயிற்றுப்பிசம், வயிற்றுப்பிசம் விருத்தி ஆகக்கூடாது, விருத்தி ஆகுது. சீதளம், சீதளம் விருத்தி ஆகக்கூடாது, விருத்தி ஆகுது. தினவு, தினவு விருத்தி ஆகக்கூடாது, சொறி சரண்டு தினவுன்னு சொல்லுவோம் பாருங்க, அது விருத்தி ஆகக்கூடாது, ஆனால் விருத்தி ஆகுது. அடுத்தது இரத்த மாமிசத்தாது, இரத்த மாமிசத்தாது விருத்தி ஆகணும், அது மட்டும்தான் இது நன்மை செஞ்சிருக்கு. அடுத்தது உபயோகிக்கும் முறை: இதனை பாகுபடி சமைத்துள்ள மேற்கூறப்பட்ட குணங்கள் உண்டாகும். தினசரி உணவுகளில் பெரிய இறால் மீன்களை உபயோகித்தல் நன்றன்று. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பங்களில் கூட்டிக் கொள்ளலாம். பொடி இறால் மீன்களை உபயோகப்படுத்திக் கொள்வது அதிகமாக கெடுதியை உண்டாக்காது. மருந்துண்ணும் காலங்களில் சேர்க்கக்கூடாது. பொடி இறாலை வந்து நீங்கள் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அதை விட கேடு வந்து பெரிய இறால் மீனுக்கு இருக்குது அப்படின்றாங்க. ருசிக்காண்டி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, ஆனால் இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இரத்த தாதுவை வந்து அதிகப்படுத்துது. அதோடைய நன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரத்த தாதுவை அதிகப்படுத்தி நமக்கு வந்து சரியான ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது. அது ஒன்று தான் செய்யுமே ஒழிய மற்ற எல்லாமே குடலுக்கு வந்து பல வகையான தீங்குகளை வந்து பண்ணி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இந்த இறால் மீனுக்கு இருக்குது. அதனால் இறால்கள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் வந்து கவனமாக எடுத்துக்கோங்க. அது வந்து முறிவு இருக்குது. இந்த இறால் கறி சாப்பிட்டோம்னா என்ன முறிவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு பொடி அதிகமாக எடுக்கணும். மிளகு பொடி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் சரி அதோடைய தாக்கத்தை வந்து அது குறைச்சிடும்.